ஹலோ வீவர்ஸ், அம்மா உணவகம் பெயர் பலகையில் இருந்த கலைஞர் புகைப்படத்தை அகற்றச் சொல்லிய ஸ்டாலின் எவண்டா இந்த வேலையை செஞ்சது என விழுத்து வாங்கிய முதல்வரால் அதிர்ச்சிக்கு உள்ளான அதிமுகவினர். வாங்க அது என்ன தவள்னு விரிவாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதிமுகவின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் கடந்த 2011 தமிழக முதல்வராக பொறுப்பேற்றதும் அம்மா உணவகம், அம்மா குடிநீர், அம்மா மருந்தகம் ஆகிய திட்டங்களை உருவாக்கி ஏழை எளிய மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். கடந்த 2013 மார்ச் 3 முதல் முறையாக அம்மா உணவகங்கள் செயல்பாட்டுக்கு வந்தது. மொத்தம் 200 வார்டுகளுக்கு 2 உணவகங்கள் விகிதம், 400 உணவகங்களும் அரசு மருத்துவமனையான ஸ்டான்லி ராஜீவ்காந்தி மருத்துவமனை என மொத்தமாக 407 அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வந்தது. தமிழகம் முழுவதும் 654 உணவகங்கள் செயல்பட்டது. இதை ஏழை எளிய மக்கள், ஆதரவற்றவர்கள், ஓட்டுநர்கள் என அனைவரும் இந்த திட்டத்தை வரவேற்றனர். இந்த நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்ததும் அம்மா உணவகங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. அராஜகத்தில் ஈடுபட்டவர்கள் மீது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுத்து அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்ட சிறப்பான திட்டம் இது, அவர்கள் பேரிலேயே இயங்கட்டும். திட்டம் யார் கொண்டு வந்தாலும் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை இந்த அரசு செயல்படுத்துமே தவிர இப்படி வன்முறையில் ஈடுபடக்கூடாது என்று சொல்லியதை பார்த்து அனைவரும் வியந்தனர். மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஜெய்ஹிந்த்புரம் பகுதியில் அமைந்துள்ள அம்மா உணவகம் பெயர் பலகையில் கலைஞர் கருணாநிதி புகைப்படம் வைக்கப்பட்டது அதிமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் திமுக தேர்தல் அறிக்கையில் கலைஞர் உணவகம் உருவாக்கப்படும் என சொல்லியது அதற்கான அடித்தளமாகத்தான் இந்த போட்டாவை வைத்துள்ளனர் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் திமுகவில் இருப்பவர்கள் யாரும் இதை செய்யவில்லை என்றும், முதல்வர் ஸ்டாலினோட நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக அதிமுக அமைச்சர் ஒருவர் தலைமையின் கீழ் இது நடந்ததாகவும், இதை அறிந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மிகவும் கோபமாக அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இது செய்யப்பட்டிருந்தால் உடனே இதை நிறுத்தி கொள்ளுங்கள், ஏழை எளிய மக்களுக்காக செயல்படும் இந்த திட்டத்தை வைத்து அரசியல் செய்து அராஜகம் பண்ணினால் சும்மா விடமாட்டேன் என்றும், பெயர் பலகையை யார் வைத்தாலும் பரவாயில்லை, உடனே அதை அகற்றுங்கள் என்று சொல்லியதைத் தொடர்ந்து பெயர் பலகை அகற்றப்பட்டது. இதனால் மக்கள் அனைவரும் முதல்வர் ஸ்டாலினை பாராட்டி வருகின்றனர். ஓகே வீவர்ஸ், வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.